பெத்தலஹேம் நகரில் மாட்டு தொழுவ மதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணே மறையின் மடியில் தவழ்ந்தாரே சுபிதா. பெத்தலஹேம் நகரில் மாட்டு தொழுவ மதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணே மறையின் மடியில் தவழ்ந்தாரே சுபிதா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற டாபிக் வந்து கேளுங்கள். தேவன் நிறைய இடத்துல தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சில வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தீர்க்க தரிசங்களும் ஊழியக்காரர்களும் அவங்களோட மந்தைகளை பார்த்து, அதாவது அவங்களோட சபையிலுள்ள ஜனங்களை பார்த்து கேளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். எண்ணாகமம் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். தேவன் எவ்வளவு அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, கேளுங்கள். அதாவது உங்களுக்குள்ள ஒருத்தர் தீர்க்கதரிசியா இருந்தா தேவன் அவங்களோட சொப்பனத்துல இடைப்படுவாராம். நீங்க ஜெபித்துட்டு தூங்கும் போது உங்களுக்கு சொப்பனம் உண்டாகுதா தேவனிடத்துல இருந்து, இல்ல பிசாசு கிட்ட இருந்து உங்களுக்கு சொப்பனங்கள் உண்டாகுதா? நீங்க உங்களை நீங்களே இதை நிதானிச்சு பார்க்கணும். உங்களுடைய சொப்பனங்களை நீங்க வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஜெபிங்க, தேவன் அப்ப உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தீர்க்கதரிசியா இருந்தா தேவன் சொப்பனத்தில் உங்களோட இடைப்படுவார். அதுதான் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொப்பனம் உண்டாகுதா, அப்போ நீங்க ஒரு தீர்க்கதரிசி. அதற்குண்டான காரியத்துல நீங்க திறம்பட இறங்கி ஜெபித்து இன்னும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்பட அதை நீங்க வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும்னு தேவன் இன்று உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொப்பனம்தான் வருது, ஏதோ கனவு வருது அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டு நீங்க போகாதீங்க. தேவன் உங்களோடு சொப்பனத்துல இடைப்படுவார். அப்படி இடைப்பட்டார்னா நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. இன்னொரு வர்ஸ் பார்க்கலாமா? உபாகமம் 5:1. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். ஒவ்வொரு நாளும் சரி, இல்ல ஒவ்வொரு ஆராதனையிலையும் நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னவா, நீங்க அதை கற்று கை கொள்ளணும்னு தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். ஆராதனைக்கு போறோம், ஒரு மெசேஜை கேட்கிறோம், இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த மெசேஜ் திங்கக்கிழமை கேட்டா கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எழுதுங்க, ஒரு நோட் எடுத்துட்டு போய் சர்ச்சில் தேவன் உங்களோட இடைப்படுகிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளையும் எழுதி வைங்க. எழுதி வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்போ அது உங்கள் இருதயத்தில் நல்லா அது பதியும். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தேவன் அதை தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். மோசே இஸ்ரவேலரே கேளுங்கள் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. அவர் ஊழியக்காரர் தானே, அவர் அவரோட ஜனங்களுக்கு சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணணும். தேவனிடத்துலேருந்து கேட்டதை ஜனங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும், ஆசிர்வாதம் உண்டாகும். அந்த வேர்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க. உபாகமம் 20:3. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அது உங்களுக்கு ஒரு சத்ருவா இருக்கு. தேவன் அதை சொல்றாரு, அதை பார்த்து நீங்க பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், துவளவும் வேண்டாம். ஏன் தெரியுமா?
நீங்க தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால தான் தேவன் இங்க சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இஸ்ரவேலரே கேளுங்கள், உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியா இருங்க, தேவன் எல்லாவற்றையும் அதை பார்த்து கொள்வார். நம்ம செய்கிற காரியம், செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை ஃபாலோ பண்றது. அது உங்க வாயை விட்டு பிரியாது இருக்கணும். அப்போ இயேசு உங்களை விட்டு பிரியாது இருப்பார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு சம்பூரணம் உண்டாகும். ஆமென்.